வீடியோ பார்க்குற என்னுடைய எல்லா தோஸ்துக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் பீஸ் தமிழ். இன்றைக்கும் வழக்கம் போல் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் செய்திகள் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல் முதல்ல சேனலுக்கு வந்துருக்கிற நண்பர்கள், சகோதரர்கள், தம்பிங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய சேனல் வந்து விருத்தி அடையும். அதனால் நான் மறக்காமல் நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பாடி ஷேமிங் மற்ற ரெஸ்லர்ஸை பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க. சரி, என்னுடைய நண்பர்கள் கேட்டுட்டீங்க, உங்களுக்காக பண்ண மாட்டேன், சரிங்களா? அதுக்கப்புறமா சம்மர் ஸ்லாமில் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அரசல் புரசலாக பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து சொன்ன ஒரு சில ட்ரீம் மேட்சஸை பற்றி சொல்கிறேன். இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ராக் வெர்சஸ் கோடி ரோட்ஸு. ராக் ஒரு வேளை திருப்பி டபிள்யூபிளிக்கு வந்தார்னா ராக் வெர்சஸ் கோடி ரோட்ஸாக சம்மர் ஸ்லாமில் பார்க்கலாம். அடுத்து சோலாக்கும் ரோமன் டென்ஸுக்கும் சோழ தேசத்தை யார் வெளில போகிறா, அதாங்க ட்ரைபல் சீஃப் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற மாதிரி சோலோ ஷிகோவாக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ட்ரைபல் சீஃப் மேட்ச் நடக்கும்னு சொல்லப்படுது. அண்ட் ட்ரூ மேக்இன்டயருக்கும் சிஎம் பாங்குக்கும் நீண்ட நாட்களாக பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் லவுட் அடிக்கிற மாதிரி ஸ்டோரி லைன் போட்டுருக்குறாங்களே, அதை முடிவடி மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும் சொல்லப்படுது. அண்ட் லோகன் பாலுக்கும் ஜான்ஸ்னாக்கும் யூஎஸ் சாம்பியன்ஷிப்பா. அப்போ லோகன் பால் சம்மர் ஸ்லாம்லின் ரைட்டில் தோக்க மாட்டானா? அப்போ கொஞ்சம் கூட கொஞ்ச நாள் இருந்தால் லாங்கஸ்ட் ரீஜன் யூஎஸ் சாம்பியன் ஆகிற போல இருக்குது. ஏலா டபிள்யூபிள்யூ மறுபடியும் லாங்கஸ்ட் ரீஜன் ஆரம்பிச்சிருவீங்க போல இருக்குதே. ஏன்னா ஜான்ஸ்னாலே இங்கே பலியாட தானே இருக்கிறீங்க. அதுக்கப்புறமா எல் லைன் சி குந்தர் வெர்சஸ் ப்ராக் லெஸ்னர் ட்ரீம் மேட்ச். இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியும். காவேரி யாரும் கைக்குத்தல் அரிசியும் அதுக்கு குந்தர் அடிக்க ப்ராக்லஸ்டன் வரணுமே அப்படிங்க சொல்கிறது புரியுது. ப்ராக்லஸ்டன் ஒரு ரோலை ரிட்டர்ன் ஆனால் குந்தருக்கும் ப்ராக்லஸ்டனுக்கும் மேட்ச் நடக்குமா சம்மர் ஸ்லாமுக்கு? இதெல்லாம் சம்மர் ஸ்லாமில் நடக்கிற மேட்சஸ் ட்ரீம் மேட்சஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு அரசல் புரசலாக பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பொண்ணு சொல்கிற விஷயம் கிடையாது. ரெஸ்லிங் நியூஸாக வந்த செய்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறமா சீஃப் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா டபிள்யூபிளிக்கு வந்தார்ல, அதாங்க சிஎம் பங்கு நம்ம டபிள்யூபிளிக்கு வந்தார்ல. அப்போவே அவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருந்தது, ரெஸல்மேனியாவில் மெயின் இவெண்ட் கொடுப்பாங்க மற்றும் வேர்ல்ட் டைட்டிலில் வந்து அவர் தான் வெற்றி பெறுவார்னு. ஆனால் யார் கண்ணு பட்டதுன்னு தெரில, ட்ரூ மேக்இன்டயரோட கண்ணு ரொம்ப அதிகமாக பட்டதுனால அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு. ட்ரூ மேக்இன்டயர்னால் பார்த்தீங்கன்னா அவரோட கெரியர் முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் சிஎம் பங்கு நல்லா பழி வாங்கிட்டார். ட்ரூ மேக்இன்டயரோட ரெஸல்மேனியா பிளான ரெஸல்மேனியாவில் வச்சே செஞ்சு விட்டார். ட்ரூ மேக்இன்டயர் ரெஸல்மேனியாவில் தோற்று போயிட்டார். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். டைட்டில் வின் பண்ணி தோற்று போனார் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து ட்ரூ மேக்இன்டயரை வேர்ல்ட் சாம்பியன் ஆக்கி நாக்க தான் போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்கு வந்து ட்ரூ மேக்இன்டயர்கிட்டேருந்து வேர்ல்ட் டைட்டிலை வின் பண்ண போகிறாராம். எனக்கு இருக்கிற டவுட் என்ன தெரியுமா, சிஎம் பங்கு வந்து ரெஸல்மேனியா மெயின் இவெண்ட் விளையாடணும், அதுதான் அவருடைய ட்ரீம். மற்றும் அதை வச்சு தான் பயங்கரமான ஸ்டோரிலாம் கொண்டு போனானுங்க. ரெஸல்மேனியா மெயின் இவெண்ட்னா இன்னும் நெக்ஸ்ட் இயருக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு வந்து டைட்டில் பக்கம் போக மாட்டாரா? அதே மாதிரி சிஎம் பங்கு வந்து இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம்லேயே டைட்டில் வின் பண்ணுறாருனா அகெயின் வந்து ரெஸல்மேனியாவில் மெயின் இவெண்ட் விளையாடும்போது அகெயின் டைட்டில் டீடைன் தான் பண்ணுவாரா அப்படிங்கிற பல விதமான டவுட்டுகள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏழாவது அறிவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுரண்டிக்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, சிஎம் பங்கு வந்து ஒரு வேளை சம்மர் ஸ்லாமில் வேர்ல்ட் சாம்பியனானா நல்லாயிருக்குமா நல்லாயிருக்காதா? ஏன்னா அந்த மனுஷன் ஒன்று ரெண்டு மேட்ச் விளையாடினாலே சும்மா சும்மா இன்ஜுரி ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை கணக்கில் வச்சு நான் சொல்கிறேங்க. நிறைய பேருக்கு எம்ஜேஎஃப் அப்படிங்கிற மல்யுத்த வீரரை பற்றி தெரியும். இப்போ கூட டபிள்யூபிள்யூக்கு வரப்போகிறாரு, அடுத்த ஜான்சன் ஆக போகிறாரு, சாம்பியன்ஷிப்பை மாறு மேலே போட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் இருந்ததுல. அதாங்க முன்னாள் ஏஇடபிள்யூ சாம்பியன் சிஎம் பங்குக்கும் அவருக்கெல்லாம் மேட்ச் வச்சானுங்களே, இப்போ ஞாபகம் இருக்குதா? ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ஃப்ரீ ஏஜெண்ட்டாக இருக்கிறாரு. ஆக்சுவலி ஏஇடபிள்யூ கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூக்கு வருவார் தான் சொல்லப்பட்டது. ஆனால் அவருக்கு கையில் நீயில் இன்ஜுரி பட்டதுனால அதில் சர்ஜரி பண்ணிவிட்டு எங்கே போனாலும் கெட்டோட தான் போயிட்டுருக்காரு. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா தான் ஒரு புழுத்திதி அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாரு. ஏப்பா பாடி ஷேமிங் தான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனால் அவங்க சொன்ன விதத்தை கலாய்க்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலை, அதனால் அதை நான் கலாய்க்கிறேன். இது பிடிக்கலன்னு சொல்லுங்கள், அதையும் சொல்லலை. நம்ம பெம்தேவ் என்ன சொல்லியிருக்காருன்னா பீஸ்ட் ப்ராக்லஸ்னரை பற்றி தான் சொல்லியிருக்கிறாரு. ப்ராக்லஸ்னர் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல வீரர், மல்யுத்தமெல்லாம் செம்மையாக பண்ணுவார், வேறு லெவலில் பண்ணுவார். ஆனால் இப்போ சமீபத்தில் இந்த செக்ஷுவல் விஷயத்தில், இந்த பொம்பளை சோக்கு விஷயத்தில் வந்து இந்த ப்ராக்லஸ்னர் மாற்றினானே, அது உண்மையிலேயே ஒரு மோசமான விஷயம். இப்படிப்பட்ட ஒரு சீப்பான கேரக்டரில் இருப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ப்ராக்லஸ்னரை வஞ்சப்புகழ்ச்சி அணியின் மூலமாக பார்த்துருக்கீங்கன்னா திட்டிருக்கிறாரு நம்மளோட எம்ஜேஎஃப். அதாவது அவர் பெரியாளு அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டு பொம்பளை விஷயத்தில் வீக்கான அவன் தானே அப்படிங்கிற மாதிரி திட்டிருக்காரு எம்ஜேஎஃப். ஏப்பா எம்ஜேஎஃப், நீ டபிள்யூபிள்யூக்கு தான் எப்படி வந்து தீருவே, பார்த்துக்க ப்ராக்லஸ்னர் ஃபேன்ஸ் எல்லாம் கொதறிடுவாங்க.
டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு பணப்பே ஆகிட்டாங்க. ஆக்சுவலி ட்ரிபிள் ஹெச் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, குசு விட்டால் கூட அந்த குசுவை செண்டாக்கி செலவை வந்து விற்பான்னு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எம்டியாக ஒரு சேர் கிடந்தாலே அதில் ஆளை உட்கார வச்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இடத்துல ட்ரிபிள் ஹெச்சிருக்கான். இதை நம்ம நிறைய விஷயத்தில் பார்த்துட்டோம். இப்போது சமீபத்தில் ராஸ் மேட்டனுடைய ஸ்டேஜ் அந்த அரங்கம் இருக்குல்ல, அந்த எல்இடி ஸ்க்ரீன் பெருசாக இருக்கும். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லாட்டாலும் ராஸ் மேட்டனுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த என்ட்ரன்ஸ். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ சுருக்கி நீட்டமாக இருக்கிறாரு. அதுக்கு காரணம் ரெண்டு விதமாக இருக்குது. ஒரு விதம் என்ன தெரியுமா, இப்போ ஒரு ஸ்மேட்டன் நடக்குது, 15,000 டிக்கெட் விற்கிதுன்னு வைங்களேன், கூட 1,000 டிக்கெட் விற்கிறதுக்கு தயாராக இருக்குதுன்னா அந்த ஸ்க்ரீனுக்கு மேலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேரை உட்கார வைக்கலாம். அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீனை சுருக்கிக்கலாம், ஆடியன்ஸோடைய எண்ணிக்கை அதிகமாகும். ரெண்டாவது செலவு கம்மிங்க. மிந்தி நீட்டமாக எடுத்து போடுவானுங்களா, ஃபயர் வுட்ஸை மேலே போய் மாட்டணுமா. ஸோ ஃபயர் வுட்ஸை மேலே மாட்டுறதுக்கு அதுக்கான செலவு, நேரம் மற்றும் அவங்க திருப்பி கலத்தும் போது இதெல்லாம் ரிஸ்க்காக இருக்கிறதுனால கொஞ்சம் சின்னதாகிட்டாங்க. இப்போ சுருக்குனதன் மூலயமா ஆடியன்ஸும் பக்கத்தில் உட்காந்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு, இவங்க வேலையும் கம்மியாயிருச்சு. மொத்தத்தில் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிக்கனத்தை சேமிக்கிறாங்களாம். ஏப்பா டபிள்யூபிள்யூ ராசா வாரம் வாரம் டிக்கெட்டு விற்றுக்கிட்டு தான் இருக்குது, நீங்கள் நல்ல ஷோ கொடுத்த மாதிரியே இல்லை. ஆஃப்டர் ரசல்மினியா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. அப்புறம் உங்களுக்கு டெஸ்லா காரை பற்றி தெரியுமா, எங்கள் வீட்டில் இருக்குது ஷோ கேஸில் குட்டி பொம்மையாக. ஸோ அதே மாதிரி பெரிய ஒரிஜினல் காரை பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க பேர் வந்து சேர்காய்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய ஹஸ்பண்டு பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துருக்காராம் சேர்காய்களுக்கு கிஃப்டாக. அதோடைய விலை மதிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 85 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. 85 கோடி இல்லை, என் வாழ்க்கையில் 1 கோடியை கூட நான் பார்க்க போகிறது கிடையாது. 85 கோடி ரூபாய்க்கு இந்த காரை வாங்கியிருக்கிறாங்களே, அதுவும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா தட்டு தடு மாதிரி பேந்த மாதிரி இருக்குது. சரி, இந்த காரை பார்த்தீங்கன்னா நம்ம ஜார்காரர்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. டெஸ்லா கார் என்னையா, டெஸ்லா காரு என் வாழ்க்கையில் நான் கார்லாம் வாங்குவேனாங்கிறதே டவுட்டாக இருக்குது. ஏன் தெரியுமா, ஏன்னா எனக்கு தான் காரே ஓட்ட தெரியாது. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா உமன் டிவிஷனுக்கும் நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வராங்க. ஆக்சுவலி இதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூ உமன் டிவிஷனுக்கும் நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பில் மெயின் ராஸ்டரில் கூட இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப், யூஎஸ் சாம்பியன்ஷிப்லாம் கொண்டு வர போகிறானுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போது உமன் டிவிஷனில் என்எக்ஸ்டியில் பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அவராக நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பாக கொண்டு வர போகிறாங்க. இதுக்காக மிஷின் மியா எம் வந்து இந்த வாரம் நடந்த என்எக்ஸ்டியில் போயிட்டு அந்த நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை முத முதல்ல வெற்றி பெறது நான் தான், என்எக்ஸ்டியில் இருக்கிற யாருமே வெற்றி பெற மாட்டாங்க, ஸ்மாக்டவுன் ப்ரெண்டை சேர்ந்த நான் தான் வெற்றி பெறுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எம்மா எம்மா உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா, நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா. ஆனால் யார் வெற்றி பெறான்னு பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்எக்ஸ்டி உமன் ரெஸ்லர் தான் என்எக்ஸ்டி ஸ்டேட்டில் வின் பண்ணணும், அதான் நல்லாயிருக்கும். அதுதானே என் சட்டமும்